ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சர்வே பற்றி பார்க்க போகிறோம். மெம்டார்க்கில் இது வந்து பொதுவான சர்வே தான். யூஎஸ் அக்கௌண்ட்டு இந்தியன் அக்கௌண்ட் ரெண்டுக்குமே வரும். இந்த சர்வே பேர் பார்த்திங்கன்னா கென்சாஸ் ரிசர்ச் அப்படிங்கிற பேரில் இருக்குது. எதை பற்றினு பார்த்திங்கன்னா செல்ஃப் மெடிக்கேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி தான் கேட்க போகிறாங்க. சர்வே லிங்க்கு கீழே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கோடு வந்து வந்தோடனே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியது தான். டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் டைமு, 5 சென்ட் தான் ரிவார்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷோ ஆச்சுன்னா டைரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த ஹிட்டோடைய லிங்க் வந்து முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இப்போ வந்து உங்களுக்கு யூஎஸ் எம்டெக் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு யூஎஸ் அக்கௌண்ட் கிடைக்கும். வேணுங்கிறவங்க இந்த வீடியோலேயே வந்து நம்பரு ஷோ ஆகும், அந்த நம்பரில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் சென்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ அந்த சர்வே வந்து இங்கே லிங்க்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஸோ இந்த லிங்க்கு வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நியூ டேபை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிட்டேன். இப்போ வந்து சர்வே பேஜுக்குள்ளே போயிடுச்சு. இதில் வந்து ரெண்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த லாங்குவேஜ் வேணுமோ, எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ், தமிழ் இங்கிலீஷ் தவிர மற்ற எந்த லாங்குவேஜும் தெரியாது. ஸோ இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ், இது வந்து ஒரு மெடிக்கேஷன் அப்புறம் ஸ்ட்ரெஸ் சம்மந்தமான ஒரு சர்வே தான். ஸோ இது வந்து கன்சர்ன் ஃபார்ம் தான், படிக்கிறனா படிச்சுக்கோங்க. கீழே வந்து நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஸ் ஏஜ் வந்து இயர்ஸில் கேட்டிருக்காங்க, ஜெண்டர் மேலாக ஃபீமேலான்னு கேட்குறாங்க. ஸோ கீழே வந்து வாட் இஸ் ஓர் செக்ஸ், மேலா ஃபீமேலா, அதே குவஸ்டின் தான் இங்கேயும். ஜெண்டர் ஜென்ரல்லையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மேல் அப்படின்னு கொடுக்கணும். நீங்கள் என்னவோ அதை கொடுத்துருங்க. இதில் வந்து ஏஜ் வந்து என்ன ஏஜோ அதை கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து ஃபாலோவிங் எ லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்டான்ஸ் பீப்புள் சம்டைம்ஸ் யூஸ் செல்ஃப் மெடிக்கேட் ஆஃப் லிஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ட்ரைட் பிஃபோர், இதுக்கு முன்னாடி வந்து என்ன நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஏதோ ஒன்று கொடுக்கலாம், அது வந்து ஒப்பீனியன் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொடுக்குறதே நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் வந்து ஒவ்வொன்றையும் படித்து பார்த்துட்டு பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன்னா வந்து நான் செய்கிறதே நீங்கள் செஞ்சீங்க, ஒருவேளை என்னோட ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களும் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்கள் கொடுங்க. எதை வந்து நான் செய்கிறத மட்டும் நீங்கள் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஸ்டின் மட்டும் கேட்டிருப்பாங்க, ப்ளீஸ் செலக்ட் திஸ் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கறத மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி செய்யணும். மற்றதெல்லாம் நீங்கள் வந்து நானே கொடுக்குறத நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணுறேன். சிந்தசிஸ், கேனபிஸ், டபாக்கோ. ஸோ இந்த மாதிரி வந்து மொத்தம் ஒரு 3 ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து பார்க்குறேன். வீடியோக்காக வந்து நான் வந்து மேக்ஸிமம் பண்ணுறதுனால நீங்கள் வந்து இதே மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் ஸ்டைலில் உங்களுக்கு என்ன ஒப்பீனியன், உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கிளிக் பண்ணணும்னு தோணுதோ அதை கிளிக் பண்ணுங்கள். செக்யூரிட்டி கொஸ்டின் தவிர ஹவ் ஓல்ட் வேர் யூ வென் ஸ்டார்ட் செல்ஃப் மெடிக்கேஷன், செல்ஃப் மெடிக்கேட் பண்ணுறதுக்கு பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த டைமில் ஏஜ் வந்து 20 அப்படின்னு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் இந்த மாதிரி செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதனால் நான் வந்து 20 கொடுத்துறேன். இப்போ வந்து 15 இயர்ஸாக வந்து நான் இந்த மாதிரி செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். கீழே வந்து வை டூ யூ செல்ஃப் மெடிக்கேட், ஏன் வந்து நீங்கள் செல்ஃப் மெடிக்கேட் பண்ணுறீங்க. அட்வைஸ் ஆஃப் ஃபார்மசிஸ்ட், அர்ஜென்சி இன் சிச்சுவேஷன். ஸோ இங்கே வந்து லெஃப்ட் சைடில் மேக்ஸிமம் ஏதாவது ஒன்று
செக்யூரிட்டி கொஸ்டின் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். லெஃப்ட் சைட் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமே ட்ரை சைடில் வந்து என்னென்ன ஆப்ஷன் கிளிக் பண்ணணுமோ கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு வந்து படித்து பாருங்கள். ஓகே, லெஃப்ட் சைடில் வந்து எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நம்ம வந்து ரேண்டமாக கிளிக் பண்ணிட்டு போகலாம். நீங்களும் வந்து இதே மாதிரி வேறு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணி ரைட் சைடு பார்த்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு போங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். த ஸ்டடி இன்டென்ஸ் ப்ரொவைட் கண்டென்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் செல்ஃப் மெடிக்கேஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கோடை வந்துருச்சு. இந்த கோடை வந்து அங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளீட் பேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா சர்வே எம்டர்க்கில் சர்வே ஒர்க்கு இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு எம்டர்க் பற்றின புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.